நிகழ்வை கேளுங்கள். உள்ளங்களெல்லாம் பூரித்துவிடும் இந்த நிகழ்வை கேட்டால். ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் இரண்டு குழந்தைகளோடு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலைமையை பார்த்தவுடன், அவங்களுடைய வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் என்ன சாப்பாடு? நம்ம இஃப்தாரில் வைக்கிற உணவு மாதிரியா? சஹரில் வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா? ரமதான் பசியை உணர் பசியோடு காலை இஃப்தாரிலிருந்து சஹர் வரை இருப்பதற்கு, சஹரிலிருந்து இஃப்தார் வரை. ஆனால் நமக்கு சஹரில் சாப்பிட்ற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட போதுமானது. அல்லாஹு அக்பர். இஃப்தாருக்கு பிறகு மூணு சாப்பாடு வருது. இஃப்தாருக்கு, மக்ரிப்புக்கு பிறகு, பிறகு அப்புறம் கியாமுல்லைலுக்கு பிறகு. இல்லை மஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கும் அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் மூணு பேரித்தம்பழம் கொடுக்குறாங்க. அதான் அவங்க வீட்டில் இருந்தது. அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு ஒரு பேரித்தம்பழம், இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பேரித்தம்பழம், இன்னொன்று தனக்கு. நியாயமான பங்கீடு, நியாயமான பங்கீடு தானே. அந்த தாய் சாப்பிடலை அந்த ஒரு பேரித்தம்பழத்தை. அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு பார்க்குறாங்க அதை. அந்த ரெண்டு குழந்தைகளும் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போகிறாங்க. அந்த ரெண்டு குழந்தைங்களும் கேட்குது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. சுஹானல்லாஹ். உடனடியாக அந்த தாய் அந்த இரண்டு பேரித்தம்பழத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு, இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஷனுஹா, அந்த பெண் செய்த அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தியது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அதை நான் அறிவித்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிஹல் ஜன்னஹ் அவ் அதக்ஹா பிஹா மினன்னார். அல்லாஹ் இதனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான் அல்லது நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை அளித்தான். கொஞ்சம் யோசிங்க. தன்னுடைய குழந்தையின் பசியை ஆற்றியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறார்கள், அவர்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன், ரசூலுல்லாவிடத்தில் தெரிவித்தேன், இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு. நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஒரு ஏழைக்கு ரெண்டு திருகம கொடுத்தாலாம் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பானு யோசிச்சிருக்கோமா என்னைக்காது? சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது, ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது, ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது, வார வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தால் மட்டும் கிடையாது. ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு விபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினான். இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். இதான் தீன், இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வத் தர்ரா, முதல் தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ். இப்போ வீட்டில் யாராவது ஏழை வந்து நின்றால் எது சுட வச்ச சாப்பாடோ, எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு, எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும், எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து, எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும் நாம். என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால், அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால், என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறத கொடுக்கணும். இவர்கள் தான் முஃமின்கள், இவர்கள் தான் முத்தகீன்கள்.